வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோட் அரசு கோயம்புத்தூரில் தவங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. கேபிஆர் சேரிட்டிஸ் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, ஏ கிரெடிட்டட் பை நாக் அண்ட் எம்பிஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, 4 பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் 6 PhD ப்ரோக்ராம்ஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிற பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பிடெக் லேட்ரல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதை ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. பிஇ லேட்ரல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. எம்இயில் பார்த்தீங்கன்னா சிஏடி, சிஏஎம், விஎல்எஸ்ஐ டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருதுங்கிறத பற்றி பார்ப்போம். பிடெக்கு பார்த்தீங்கன்னா 96,900 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ்ஸுங்க, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். பிஏக்கு பார்த்தீங்கன்னா 96,900 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ. பிஇ லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 90,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. அதுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ. பிடெக் லேட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 90,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. அதுக்கான எலிஜிபிலிட்டி டிப்ளமோ. எம்ஏக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷனுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 930 ஸ்கொயர் ஃபீட்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை வச்சு தான் லைப்ரரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19,190 புக்ஸ் இருக்கான் வித்து இலேர்னிங் ரிசோர்ஸஸோடு இருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே இருக்காங்க. கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியான ஹாஸ்டல்ஸ் இருக்கான். ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. கொக்கோ கோட்ஸ் இருக்காங்க, கபடி கோட்ஸ், ஃபிட்னஸ் சென்டர்ஸ் ஃபார் மென் அண்ட் உமனுக்கு தனியாகவே இருக்கான், செஸ், கேரம், டூடோ அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் கூட அவைலபிளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்டு, பாஸ்கெட் பால் கோர்ட்டு, கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், டென்னிஸ் கோர்ட் இது எல்லாமே அவைலபிளாக இருக்காம். என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கேஃபிடேரியா இருக்குது, ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஷெட்டில் சர்வீஸ், லேப் இருக்குது, ஜிம் இருக்குது, வைஃபை கேம்பஸ் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் செமினார் ஹால் இருக்கான், பேங்கிங் அண்ட் ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்கான், அப்புறம் என்எஸ்எஸ், என்சிசி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தாங்க. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஜி, பிஜி அண்ட் பிஹெச்டி கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எது வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஜேஇஇ மெயின் வைக்கிறாங்க, ஸ்டேட் லெவலில் டான்சட் டிஎன்இஏ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.